நீ எப்போ என்ன பண்ணுவேன்னு புரிஞ்சுக்க முடியலையே. புரிஞ்சுக்க முடியலையா? நான் எப்போ என்ன பண்ணுவேன்றது எனக்கே புரியலையே. நான் நேசிக்கிறேன் தமிழ் மக்களுக்கு வணக்கம். நான் உங்க வசன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த டாபிக் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது பிரம்மச்சரியம் அப்படின்றது. சரி, பிரம்மச்சரியனா என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதாவது பிரம்மச்சரியனா ஒருவேளை கல்யாணம் ஆகாமையே வந்து இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அது வந்து பிரம்மச்சாரி. அதாவது நான் கட்ட பிரம்மச்சாரியாக இருக்கேன் கல்யாணம் ஆகாமல் அப்படின்றது, அது வந்து வேறு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கல்யாணம் ஆகணும், பட் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பாய்ஸுக்கு சொல்கிறேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ் வந்து ஒரு 15 வயசுலேருந்து ஒரு 29-30 வயசு வரைக்கும், 15 வயசு தான் ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட், அதுலேருந்து நம்ம தொடங்கலாம்னு வச்சிங்களேன். ஒரு உதாரணத்துக்கு வச்சுருக்கேன், 15 வயசுலேருந்து ஒரு 29-28 வயசு வரைக்கும் இருக்கிற பாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் வந்து ஆகிற வரைக்கும் ஒரு பிரம்மச்சரிய விரதத்தை வந்து கடைப்பிடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதனால் அது பிரம்மச்சரிய விரதம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த ஜென்ரேஷனை படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி படி பாய்ஸ் வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து அடிக்ட் ஆகிருக்காங்கன்னு கூட சொல்லணும். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக் ஆகட்டும் ட்ரிங்காக இருக்கட்டும், அதையும் தாண்டி இந்த பேர்ன் வீடியோஸில் வந்து அடிக்ட் ஆகியிருப்பாங்க. இந்த ஆபாச வீடியோக்களை வந்து பார்க்குறது, இந்த பேர்ன் வீடியோஸை பார்த்து அவங்களோட வீரியத்தை வந்து செலவழிப்பாங்க. அதாவது வீரியம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த விந்து தான். அந்த விந்துவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர்பேட் பண்ணி அதை வந்து வெளியேற்றிட்டுருப்பாங்க. பாய்ஸுக்கு வந்து எவ்வளோ விஷயங்கள் அதை பற்றி தெரியும், அவங்களுக்கு வெளியேற்றினா என்ன மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து வரும் அப்படின்னு தெரியும். பட் வந்து யாருமே வந்து விருப்பப்பட்டு செய்யலை, அடிமையாக தான் செய்கிறாங்க. நல்லா புரிஞ்சிங்க, விருப்பப்பட்டு செய்யலை, அது வந்து அவங்கள அடிமைப்படுத்துது, அது வந்து அவங்கள அடிமைப்படுத்துது பண்ணு பண்ணு அப்படின்னு சொல்லி. அதனால் அவங்களுக்கு கரெக்டாக அந்த நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கன்னா, இப்போ வந்து மாஸ்டர் பேஷன் வந்து அடிக்ட் ஆனவங்க இப்போ வந்து இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி, ஃபஸ்ட் நான் வந்து இதை பார்த்து சொல்லிவிட்டு பிரம்மச்சரியத்தை பற்றி சொல்கிறேன், இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த மாஸ்டர்பேட் வந்து பண்ணிட்டு தான் தூக்கம் வரும் அப்படின்னு வந்து ஒரு சில ஆய்வுகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. மாஸ்டர்பேட்டில் அடிக்ட் ஆனவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாஸ்டர்பேட்டு பண்ணால் தான், நைட்டு மாஸ்டர்பேட் பண்ணிவிட்டு அந்த விந்துவை வெளியேற்றினா தான் எனக்கு தூக்கமே வரும் அப்படின்னு சொல்லி. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வேலை இல்லாத வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த தாட்டு வந்துகிட்டே இருக்கும், பேர்ன் வீடியோஸ் பார்க்கணும், மாஸ்டர் பேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது அவங்க அடிமையாயிட்டாங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து ஓவராக முத்தின ஸ்டேஜ், ஹை லெவலுக்கு போயிட்டாங்க, அதாவது ஹை லெவலுக்கு வந்து போயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஈஸியாக வந்து தவிர்க்கலாம். ஆனால் என்ன பண்ணுறது, ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம் அந்த மாதிரிலாம் வந்து மாஸ்டர் பேட் வந்து பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து அடிக்ட் ஆனவங்களாம் ரொம்ப பேர் இருக்காங்க அப்படின்றது ஆய்வுகள் வந்து சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி மாஸ்டர் பேஷன் வந்து பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணவே முடியாது, அவங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும். நீங்கள் லட்சியம் வச்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் எந்த ஒரு விஷயம் பண்ண முடியாது. பொதுவாக வந்து பாய்ஸ்க்கு வந்து எல்லாருக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கும், நல்ல வேலை இருக்கணும், அது ஒவ்வொரு சில பேருக்கு ஒவ்வொரு ஆம்பிஷன் இருக்கும், அது உங்களுக்கே தெரியும். ஆனால் இருந்தாலும் பாய்ஸ் அப்படின்னாலே ஒரு குடும்பத்தோட ப்ரெஷரை வந்து சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை தான் ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி. ஆனால் ஆணுக்கு அதை விட ஒரு பெரிய ப்ரெஷர் இருக்குன்னே கூட சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து வெளியே போயிட்டு வெயிலில் போய் சுற்றுற வேலை அந்த வேலை எல்லா வேலையுமே இருக்குது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி வீரியத்தை இந்த விந்துவை வந்து மாஸ்டர்பேட் பண்ணி வெளியேற்றுறது ரொம்பவும் கஷ்டம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த மாதிரி மாஸ்டர்பேட்டில் அடிக்ட் ஆனவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையாக ஒரு ஆம்பிஷனோட டைமை வந்து கீப் அப் பண்ண மாட்டாங்க, டைமை வந்து கீப் அப் பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்களுக்குள்ளே ஸ்ட்ரென்த் இருந்தால் மட்டும்தான் அவங்களால எந்த ஒரு கோலையும் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஒரு வெயிட்டை தூக்கிட்டு ஒரு 4-5 ஸ்டெப்பு வந்து ஏறினா கூட அவங்களுக்கு உடனே மூச்சு வாங்கும். ஸோ அவங்களால எந்த ஒரு வேகமாக ஓடினா கூட அவங்களுக்கு மூச்சு வாங்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த விந்து வந்து வெளியேறதுனால தான். ஸோ இந்த விந்து வந்து வெளியேற்றாமல் பிரம்மச்சரியத்தை வந்து கடைப்பிடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி, மாஸ்டர்பேட் பான் வீடியோஸ் இதை வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மச்சரியத்தை வந்து கடைப்பிடிக்கணும். கல்யாணம் ஆகிற வரைக்கும் இந்த விந்துவை வந்து ஆண்கள் வந்து வெளியேற்றக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா பல ஞானிகளும் சரி பல ஆய்வாளர்களும் இதை வந்து ஒத்துக்கிட்டு இருக்காங்க. விந்து அப்படின்றது ஒரு மனிதனுக்கு இருக்கிற மாபெரும் சக்தி அப்படின்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். விந்து உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த விந்து அப்படின்ற ஒரு விஷயம், அது வெறும் தண்ணி கிடையாது, அதுதான் உங்களை வந்து செயல்படுத்துது. நீங்கள் நினச்சா அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா அதை வச்சு நீங்கள் என்ன வேணால் இலக்கை வந்து சாதிக்கலாம் அப்படின்னு. நிக்கோலா டெஸ்லா கூட இந்த விந்துவை பற்றி புகழ்ந்தே சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே இந்த விந்துவை பயன்படுத்தி நம்மளோட இலக்கை வந்து அடையிறதுக்கு இது வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. பிரம்மச்சரியம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த பிரம்மச்சரியம் அப்படின்றது ஒரு எந்த ஒரு பெண்ணை வந்து நினைக்காம கல்யாணம் ஆகாமே வாழ்றது கட்ட பிரம்மச்சாரி. எந்த ஒரு பெண்ணையும் வந்து ஆள் மனதில் அதாவது நம்ம மனசில் வந்து பதிய வச்சு அதை நினச்சிட்டு வந்து மாஸ்டர்பேட் பண்ணி விந்துவை வந்து வெளியேற்றாமல் இதை வந்து இந்த
விந்தை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுவாக வெளியேறது ஒரு பக்கம், தினம் தினம் வெளியேற்றுறது ரொம்ப தப்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுதான் வந்து பிரம்மச்சரியம் அப்படின்றது. இதை வந்து கடைப்பிடிக்கிறதுக்கு தியானம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்றுமே இல்லை. தியானம் அப்படின்றது நிறைய பேர் வந்து இது ஒரு பெரிய விஷயம் அப்படி இப்படின்னு நினைக்கிறாங்க. கண்ணை மூடி அமைதியாக உக்காந்துக்கிட்டிங்கன்னா உக்காந்துக்கிட்டு நீங்கள் அது கண்ணை மூடி அது போக்குலேயே மைண்டை விடுங்க. அதுக்கப்புறம் அதை வந்து உங்கள் கண்ட்ரோலுக்கு வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஒரு சில பேர் ஒரு வாட்டி பண்ணி பார்த்துருப்பீங்க, ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுட்டு இருப்பீங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கண்டினியூவாக பண்ண பண்ண உங்கள் மனசு உங்கள் கண்ட்ரோலுக்கு வரும். எப்படி வந்து நீங்கள் மாஸ்டர்பேஷனுக்கு வந்து அடிக்ட் ஆனீங்க, அதே மாதிரி தான் இந்த தியானத்துக்கு நீங்கள் அடிக்ட் ஆகும். இதில் அடிக்ட் ஆகிறதுனால உங்களுக்கு ஒன்றும் இதுவாகாது, ஆனால் நீங்கள் மாஸ்டர்பேஷனுக்கு அடிக்ட் ஆனதுனால ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நடந்து பர்ன் வந்து உங்கள் பர்ன் வீடியோஸ் வந்து உங்கள் மூளையை வந்து பாதிக்கும். இது வருங்காலத்தில் உங்களுக்கு நிறைய பிரச்சனையை தரும். பட் பிரம்மச்சரியம் அப்படின்றது உங்களை பல இலக்குகளை வந்து அடைய வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விந்து அப்படின்றது ஒரு மனிதனுக்கு இருக்கிற மாபெரும் சக்தி. இது வந்து உடம்புக்குள்ளே ஓஜஸ் அப்படின்ற ஒரு ஆற்றலை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓஜஸ்னால் என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ பிரம்மச்சரியம் அப்படின்றது நம்ம கல்யாணம் ஆகிற வரைக்கும் இந்த வீரியம் உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த விந்துவை வந்து வெளியேற்றாமல் நமக்குள்ளேயே வச்சு அதை எப்படி செயல்படுத்தி நம்ம இலக்கை அடையணும் அப்படின்றதான் பல ஆய்வாளர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த விந்து அப்படின்றது ஒரு மனிதனுக்கு இருக்கிற முக்கியமான விஷயம், இதை வந்து வெளியேற்றக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ பிரம்மச்சரியனா என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் உங்களோட விந்தை வந்து நீங்கள் வெளியேற்றாமல் உங்களுக்குள்ளேயே வந்து அதை ரீசைக்கிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பல ஆற்றல்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது நான் டாபிக் பற்றி எதாவது பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் இந்த மிஸ்ட்ரி ஏலியன்ஸை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் இதுவும் ஒன்று. ஸோ டெஃபினட்டாக தயங்காமல் வேறு எந்த கருத்துக்களாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வீடியோவை கொடுக்குறேன். நன்றி.